தமிழ்நாடு முழுவதும் வாட்டி எடுக்கின்ற மக்களை வாட்டி எடுக்கின்ற கடுமையான வெயிலின் தாக்கம் காரணமாக மக்கள் சிரமப்படக்கூடாது என்கின்ற வகையில் எப்போதுமே ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி மக்கள் இருக்கின்ற இடத்திற்கு ஓரோடு சென்று உதவி செய்கின்ற ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் மட்டும்தான். எனவேதான் நம்முடைய இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அடுத்தவர்கள் மனநிலையிலிருந்து தம்மை பார்த்தவர். எனவே ஒருத்தருடைய கஷ்டம் என்னன்றது அம்மாவுக்கு தெரிந்ததன் அடிப்படையிலே அம்மா அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே ஏழை மக்களுக்காகவும் அதே போன்று ஆட்சி பொறுப்பில் இருந்த காலத்தில் ஏழை மக்களுக்காக எண்ணற்ற பல திட்டங்களை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்து அதன் மூலம் ஏழை நடுத்தர மக்களுடைய வாழ்க்கைக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றியவர்கள். அந்த ஒரு அடிப்படையில்தான் அம்மா அவர்கள் இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா கோடை காலத்திலே கட்சியின் சார்பிலே ஒரு தண்ணீர் பந்தல் திறந்து வைத்து தண்ணீர் வழங்குகின்ற ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக் கொள்வது போல் திமுக எங்களை பார்த்து அவர்களும் வந்து இப்போ வந்து திறக்கிறாங்க. நல்ல விஷயம். ஆனால் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பார்க்காமல் மக்களுடைய தாகங்களை வந்து தீர்ப்பதற்கு ஒரு கழகத்தின் சார்பிலே வந்து தண்ணீர் பந்தல் அமைத்து திறக்கப்படும் போது அது ஏகப்பட்ட அளவுக்கு வந்து நெருக்கடிகள் இந்த ஆளும் அதிகார வர்க்கத்தால் இன்றைக்கு கொடுக்கப்படுது என்பது வேதனை. ஒரு தண்ணீர் கொடுப்பது கூட ஒரு தடுக்கின்ற ஒரு வகையிலே இன்றைக்கு இந்த விடியாத அரசு செயல்படுவது என்பது நிச்சயமாக ஒரு மனிதாபமற்ற ஒரு அரசாகத்தான் நிச்சயமாக பார்க்க முடியும். அதையெல்லாம் தாங்கி இன்றைக்கு வந்து தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் முறையிட்டதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் கூட இன்றைக்கி சொல்லிடுச்சு நீங்கள் திறக்கலான்ற அடிப்படையில் இன்றைக்கி வந்து திறந்து வைக்கப்பட்டது. நம்முடைய கழக மாணவர்களின் சார்பில் நம்முடைய ஆற்றல் மிக்க அன்பு சகோதரர் மாணவர்களுடைய செயலாளர் சார் விஜயகுமார் அவர்கள் இன்றைக்கு அவருடைய ஏற்பாட்டின் பேரிலே இன்றைக்கு அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த பகுதியிலே வந்து கழக பொதுச் செயலாளருடைய அறிவுறுத்தலின் பேரில் இன்றைக்கு வந்து தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிரச்சனைகள் எவ்வளோ இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ஒரு பக்கம் போதை வசதிகள் அது தாராளமாக கிடைக்கின்ற நிலையில் அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இளைஞர்கள் வந்து சீரழித்து இளைஞர்கள் அதை உட்கொண்டு அதன் மூலம் வந்து சமூக விரோத செயல்கள் எல்லாம் செய்கின்ற அந்த செயலெல்லாம் இன்றைக்கு ஊடகங்கள் இன்றைக்கு கண்கூடாக நாம் பார்க்க முடியும். அதை தடுப்பதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. ஒன்று. ரெண்டாவது விஷயம், குடி தண்ணீரும் இன்றைக்கி வந்து பிரச்சனை போச்சு. கோடைக்காலம் வந்துவிட்ட காரணத்தினால கடுமையான வெயிலின் தாக்கத்தில் இன்றைக்கி ஏரியில் தண்ணி இல்லை, கண்மாயில் தண்ணி இல்லை, இப்போ எங்கும் தண்ணி இல்லை. குறிப்பாக சொல்லப்போனால் இதே மாதத்தில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அணைகளில் ஏறக்குறைய வந்து 277 டிஎம்சி இருந்தது. 277 டிஎம்சி தண்ணீர் இருந்த நிலையில் இப்போது கிட்டத்தட்ட 23% அளவுக்கு தான் இன்றைக்கு வந்து ஏரிகளில் இந்த அணைகளில் தண்ணீர் இருக்குது. கிட்டத்தட்ட 277 டிஎம்சியில் 23% இவ்வளோ இருந்து தண்ணி அப்படியே கால்வாசி குறைஞ்சி போச்சு. இப்போ இப்படி குறைந்த சூழ்நிலையில் இப்போ பொதுமக்கள் பொறுத்தவரை ரெண்டு விஷயம், ஒன்று விவசாய தொழில் பாதிக்கப்படும், இன்னொன்று பார்த்திங்கன்னா பொதுமக்கள் குடிக்கிறதுக்கே நீரின்றி கஷ்டப்படுகிறார். இப்போ அங்கங்கே டிவியை திறந்தாலே பார்த்திங்கன்னா குடத்தை தூக்கின்னு இன்றைக்கி வந்து போராட்டம் சாலை முறையெல்லாம் போன்றதெல்லாம் சர்வதாரம் நடந்துகிட்ருக்குது. அந்த குடி தண்ணீர் பிரச்சனை தீர்ப்பதற்கு இந்த விடியாத அரசு எந்த நடவடிக்கை எடுக்கலை. அதே போன்று நம்முடைய ஒட்டுமொத்தமான காவிரி நதிநீர் பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட வந்து 275 டிஎம்சி தண்ணீர் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் கிட்டத்தட்ட வந்து 50% நம்ம பெற்றோம், 50% பெற்றோம். அப்போ 50% வந்து பெறாததுக்கு இந்த வக்கில்லாத துப்பு இல்லாத இந்த விடியாத அரசு தான் முழுமையான அளவுக்கு வந்து காரணம். அதை வந்து சரியான முறையில் வந்து நடுவர் மன்றத்தில் அதே போன்ற அவர் தடம் மறுத்த சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தை நாடி அவ்வப்போது வந்து தண்ணீரை வந்து 50% 100% ஆக்கியிருந்தால் இன்றைக்கி மேட்டூர்லலாம் இன்றைக்கி தண்ணி நிற்கும், நிறைய இன்றைக்கி கண்மாயெல்லாம் தண்ணி நின்று இருக்கும். ஆனால் மேட்டூர் பார்த்திங்கன்னா அதாவது பரிசல் போன ஆற்றுல
இன்னைக்கு பஸ் போறது பஸ் போகின்ற அவலம் தான் இன்னைக்கு வந்து ஊடகங்களை இன்னைக்கு பார்க்க முடியுது. இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு மோசமான இன்றைக்கு வந்து ஒரு நிர்வாகம் இன்றைக்கு குடிதண்ணீருக்கும் இன்றைக்கு விவசாயிகளுக்கும் கஷ்டப்பட்ட நிலையில் அதை தீர்ப்பதுக்கு கும்பி எறியுது வயிறை பொறுத்தவரை. ஆனால் முதலமைச்சர் பொறுத்தவரை கொடைக்கானல் கேடான்ற அடிப்படையில் ஓய்விட்டுருக்கு. நாட்டில் பிரச்சனை இல்லையா? நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதை இங்கேருந்து கோட்டையிலேருந்து ஆய்வு செய்யணவா? ஆய்வு செஞ்சு கண்மாயை தூர் எடுத்துருக்கணும், முறைப்படி கண்மாயை ஆழப்படுத்தியிருக்கணும், ஏரிகள் தூர்வாரப்பட்டிருக்கணும், ஏரிகள் ஆழப்படுத்தியிருக்கணும். இதையெல்லாம் இந்த விடியாத அரசு செய்ய தவறதன் காரணமாக இன்றைக்கு மழைக்காலத்திலே வந்து பெய்த மழையை கூட நாம் வந்து அந்த மழை நீரை சேமிக்காத வகையில் அந்த நிலப்படை இருப்பதால் ஒரு முன்னெச்சரிக்கையாக எல்லா விதமான அளவுக்கு வந்து அந்த ஏரிகள் கண்மாய்கள் இதெல்லாம் தூர்வாரியதன் காரணமாக எங்களுடைய ஆட்சி காலத்தில் இது ஒன்று பிரச்சனை தலைவிரித்து ஆடவில்லை. ஆனால் இன்றைக்கு குடிதண்ணீர் பிரச்சனையும் விவசாயிகளுக்கு தண்ணீர் இல்லாத பிரச்சனை தலைவிரித்து ஆடுகின்ற நிலையில் இன்றைக்கு வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் ஊழல் ஒரு பக்கம் இதை எல்லா திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு வந்து முதல்ல சவுக்கு மீடியா வந்து அவருடைய அந்த ஊடக சமூக வலைதளத்திலிருந்து ஒருத்தர் அவர் கார்த்திக் அவரை கைது செய்தார்கள். இப்போ வந்து சவுக்கு சங்கரை திசை திருப்புவதற்காக மக்கள் வந்து இதை பற்றி பேசக்கூடாது ஏன்னா அப்படி இருக்கிறதுக்காக இன்றைக்கு யூடியூபர் சவுக்கு சங்கர் இன்றைக்கு கைது செய்திருக்கிறது. எனவே இது ஒட்டுமொத்தமாக இது ஒரு திசை திருப்புகின்ற அரசுடைய மக்களுடைய அந்த பிரச்சனைகளை வந்து திசை திருப்புகின்ற செயலாகத்தான் நிச்சயமாக இதை நம்ம வந்து பார்க்க முடியும்.